பறக்குதே ஜெயக்கொடி பறக்குதே, பறக்குதே சிலுவை கொடி பறக்குதே, காடு மேடு வீடு பட்டி தொட்டி நகரம் அகில உலக தேசம் எல்லாம் இயேசுவுக்கே சொந்தம். ஹாலேலூயா.
நம்ம ஆண்டவருக்காக நம்ம எழும்பி தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது அநேகர் கிறிஸ்துவண்டை நடத்தும் போது இந்த மாதிரி கூட்டங்கள் நடப்பதே எதற்கென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் சிலுவை கொடி பறக்க வேண்டும். ஹாலேலூயா. நம் ஆம்பூரில் பறக்க வேண்டும், நம்ம தேசத்தில் பறக்க வேண்டும். ஹாலேலூயா. நம்ம விசுவாசத்தோடு நம்ம பாடும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம விசுவாசத்தை அங்கீகரிப்பார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. சந்தோஷமா இருக்காங்களா? ஒரு ஹாலேலூயா சொல்லாமா? ஹாலேலூயா. அடுத்த ஒரு பாடல், நம்ம பாட்டுத்தாள் உள்ள ஒரு பாடலை பாடுவோம். பாட்டுத்தாள் உள்ள ஆறாவது பாடல், தலை சாய்க்கும் கல்நீரையா. ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல். அன்றைக்கு யாக்கோபு சோர்ந்து போய் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஓடும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி இருந்தது. அது தூதர்கள் ஏறுகிறோம் இரவுகளுமா இருந்த பொழுது பெத்தேல் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இன்றைக்கும் வானத்துக்கும் அந்த இடத்துக்கும் தூதர்கள் ஏறுகிறது இறங்குதுமா இந்த மாலவேல நம் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எங்கெல்லாம் தொழுது கொள்கிறோமோ அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கிறது. அவருடைய தூதர்கள் நம்ம மத்தியில் கிரியை செய்கிறவர்களாக காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாடுவோம் பாட்டத்தால் உள்ள ஆறாவது பாடல், தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா என்ற பாடல். ஹல்லேலூயா. பாட்டுத்தாள் வேண்டுவோர் ரூபாய் ஐந்து கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்க. ரெண்டு பாட்டுத்தாள் கொடுப்பாங்க. நடுவில் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. கரெக்டாக